ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பேங்க் ரெக்கவர்மெண்ட்ஸை பற்றா பேச போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரெக்கவர்மெண்ட்ஸ் வந்துருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுக்கான போஸ்டிங் என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்காக தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதனால் இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்க அந்த நம்ம ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வேகன்ஸி அவங்க குறிப்பிட்டு இவ்வளோன்னு சொல்ல நீங்கள் எத்தனை பேர் வேணால் ட்ரை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா நாங்கள் எத்தனை பேர் வேணால் செலக்ட் பண்ணுற தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆ இதை நீங்கள் அவங்களோட அஃபீஷியல் செட்டில் அப்ளை பண்ண முடியாது எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பிஏ முடிச்சிருக்கணும் இல்லை பிகாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டே ரெண்டு தான் பிஏ முடிச்சிருக்கணும் பிஏ முடிச்சிருக்கணும் இல்லைனா பிகாம் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இது முடிச்சிருந்தீங்கன்னா தாராளம் ட்ரை பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க மினிமம் ஏஜை பற்றி அவங்க சொல்லலை ஆனால் மேக்ஸிமம் ஏஜை பற்றி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தஞ்சுக்கு குள்ளே இருக்கணும் முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பேக்கேஜை பற்றி சொல்லியிருக்காங்க என்னன்னா மினிமம் பேக்கேஜாக உங்களுக்கு டுவெல் தௌசண்ட்லேருந்து தராங்க அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலே கிடைக்கிறது கிடைக்காது உங்களோட பெர்ஃபார்மென்ஸை வச்சு தான் இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் செலெக்ஷன் ப்ராசஸ் செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை பேசிக் ஒரு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூ க்ளியர் பண்ணுறிங்க அதில் எல்லாமே முடிஞ்சிரும் எல்லாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இன்டர்வியூவிலே எல்லா ப்ராசஸும் அதிலே நம்ம முடிச்சிருவோம் அதனால ஒரே ப்ராசஸாக இன்டர்வியூ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதை க்ளியர் பண்ணிட்டா உங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்ணுறதான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது கடைசி டேட்டு அதனால் குயிக்காக அப்ளை பண்ணுவேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தான் அவங்களும் ரெஃபர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா உங்களோடய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படியே அதை கீழே ஓப்பன் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்க அட்ரஸ்க்கு எனக்கு நோட்டிஃபிகேஷனே இருக்கும் அந்த அட்ரஸுக்கு நீ போஸ்ட் பண்ணல போதும் இல்லைன்னா அந்த அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த அந்த அட்ரஸுக்கு நீ போஸ்ட் பண்ணல போதும் வேறு எதுவும் தேவை இது ஆஃப்லைன் பார்த்தி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மாதிரி இருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்கள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் ஓ சந்திப்போம்